ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 56100 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 191 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது தான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. இது இந்தியன் ஆர்மியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலே வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து அன்மேரிடு மேல் அண்ட் அன்மேரிடு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து விதோ கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓடிஏலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சி டெக் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ உங்களுக்கு வேகன்சி வைஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு 58 வேகன்சி இருக்குது மென் கேட்டகரிக்கு. அதே வந்து எஸ்எஸ்சி சிடபிள்யூக்கு வந்து பாருங்கள் அதுக்கு 29 வேகன்சி கொடுத்துருக்காங்க உமன் கேட்டகரிக்கு. இதில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து விதோ கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ஏப்ரல் மந்த்குள்ளார வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங்கில் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா குவாலிஃபிகேஷன், அதில் வந்து பாருங்கள் எஸ்எஸ்சி டபிள்யூ நான் டெக்கில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஜுவேட் வந்து எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து எஸ்எஸ்சி சிடபிள்யூவில் வந்து பாருங்கள் நீங்கள் டெக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇபிடெக்கில் வந்து நீங்கள் எனி டிகிரி அதாவது இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் எஸ்எஸ்சி டெக்கில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் எல்லா ஸ்ட்ரீமுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சிவிலு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆர்கிடெக்டு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து எல்லா இதுவுமே இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ரிலேட்டடான ட்ரேடுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சியும் பாருங்கள் உங்களுக்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கான இதுக்கான வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 191 வேகன்சி பக்கம் இதில் இருக்குது. ஸோ அதில் வந்து பாருங்கள் விதோ கேட்டகரிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் பிஇபிடெக்கில் வந்து எனி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எனி ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டெக் கேட்டகரியாக இருந்தால், அதே வந்து நான் டெக்காக இருந்தால் பாருங்கள் நீங்கள் வந்து கிராஜுவேட்டில் வந்து எனி ஸ்ட்ரீம் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சாலே அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 49 வீக்ஸ் வந்து இதுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலே வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே இருக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே உங்களுக்கு வந்து சென்னையில் தான் இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து போடுவாங்க. ஸோ இதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து எவ்வளோ உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மினிமம் சேலரியே பாருங்கள் உங்களுக்கு வந்து 56100 உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக பாருங்கள் உங்களுக்கான சேலரி லெவல் வந்து பாருங்கள் 2,50,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து சேலரியுமே இதில் வந்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கேட்டகரிக்கும் பாருங்கள் தனித்தனியாக உங்களுக்கான சேலரி லெவலுமே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் வந்து அஃபீஷியலாக வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஜாயின் இந்தியன் ஆர்மி .NIC.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பாருங்கள் இதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் ஷீட்லேருந்து என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஸோ இதிலே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தான் இருக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதையுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு 27 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் டேட்டே வந்து பாருங்கள் 28 செப்டம்பர்லேருந்து, க்ளோசிங் டேட் வந்து 27 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.